ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்திருக்கிறது தீவுத்தடல் நடக்கிற 48th இந்தியன் டூரிஸ்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபேருக்கு தாங்க வந்திருக்கோம். பிப்ரவரி 10th இருந்து March 24th வரைக்கும் நடக்குதுங்க. மண்டே டு ஃப்ரைடே 3 PM to 10 PM நடக்குதுங்க. சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து 10 AM to 10 PM வரைக்கும் நடக்குதுங்க. டிக்கெட் வந்து அடல்ட்டுக்கு வந்து 40 rupees அண்ட் வந்து சில்ட்ரனுக்கு வந்து 25 rupeesங்க. அங்க இனி வீடியோக்குள்ளார போகலாம். குள்ள என்ட்ரன்ஸ் ஆகுமே கோவில் செட்டப்ல வச்சிருந்தாங்க, பார்க்க ரொம்ப அழகா இருந்தது. ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு துறை, வாங்க போய் பார்க்கலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. பசுமை சாலைகள் பாதுகாப்பான பயணங்கள், வாங்க போய் பார்க்கலாம்.
சென்னை பெருநகர் வளர்ச்சி குழுமம் போட்டிருக்கு. அடுத்தது கல்வித்துறைங்க, வாங்க போய் பார்க்கலாம். என் பேர் வர்ஷா, சில்ட்ரன் கோ ஹையர் செகண்டரி ஸ்கூல் மயிலாப்பூர்லேருந்து வரேன். இப்போ வந்து நம்ம குளோபல் வார்மிங்கை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அந்த காலத்தில் வந்து இப்படி இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் இடங்கள் அப்படி இருக்குது. ஃபாரஸ்டேஷன், அக்ரிகல்ச்சர், சோலார் பவர் பிளாட், விண்மல் எனர்ஜிலாம் இருக்குது. பட் வந்து இப்போ நம்ம ஹர்த் குளோபை வந்து ரொம்ப வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணிட்டோம். டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம், டீஃபாரஸ்டேஷன், ஃபேக்ட்ரி பொல்யூஷன், பில்டிங்ஸ். அந்த காலத்தில் இருக்க ஃபாரஸ்டெல்லாம் நம்ம அழிச்சு இப்போ வந்து நம்ம வீட்டு நம்ம தேவைக்காக நம்ம நிறைய பில்டிங்ஸ் தான் கட்டுறோம். அதுமாதிரி ஃபேக்ட்ரிஸில் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற நிறைய திங்ஸ்லாம் வந்து ரொம்ப அசாட்ஸான கெமிக்கல் உடையது. அதை வந்து டீகம்போஸ்ட் ஆகாதனால ரிவர்ஸ் வாட்டர் நியர்பை வாட்டர் பாடிஸ்லலாம் அதை வந்து கலக்கிறாங்க. அதனால் வாட்டர் பொல்யூட் ஆகி நிறைய டிசீஸ்லாம் பரவுது. டிரான்ஸ்போர்ட்டேஷன், நம்ம வந்து இங்கேருந்து பக்கத்தில் இருக்க இடத்துக்கு போகிறதுக்கூட வெஹிக்கலில் தான் போகிறோம். அதை வந்து தவிர்க்கணும். நம்ம நடந்தால் நம்ம உடம்புக்கும் நல்லது, நம்ம என்விரான்மெண்ட்டும் அஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். தேங்க்யூ. குட் ஈவினிங், மை நேம் இஸ் தியாஷ்டி. நாங்கள் வந்து சில்ட்ரன்ஸ் கார்டன் ஸ்கூல்லேருந்து மயிலாப்பூர் பிரான்ச்லேருந்து வரோம். நாங்கள் இப்போ என்ன வந்து உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்கோம்னா வந்து பயோகேஸ் ஓகேவா. இப்போ வந்து பயோகேஸ் பிளான்ட்லேருந்து நாங்கள் எப்படி பிளான்ட்லேருந்து கேஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து எடுத்துருக்கோம். அது எப்படி எடுக்கணும்னா பிளான்ட்லேருந்து எடுக்கலாம், அந்த வேஸ்ட்டுங்களாக இருக்குல்ல அந்த வேஸ்ட் வந்து நாங்கள் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட மாட்டு சாணங்கள், அப்புறம் வந்து குக்கிங் வேஸ்ட்டு, அப்புறம் வந்து நம்மளோட அந்த பிளான்ட்ஸ்லாம் இலைக்க கொட்டலாம், அந்த இலைங்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நம்ம வந்து ஸ்டோரேஜ் டேங்க்னு ஒன்றுல போகிறோம். அதை போட்டால் வந்து 1 or 2 months வந்து ஃபர்மெண்டேஷன் ஒன்று நடக்கும். அந்த ஃபர்மெண்டேஷன் வந்து என்ன ஆகும்னா வந்து மைக்ரோ ஆர்கானிசம் அது உள்ளே இருக்கும். ஃபர்மெண்டேஷனில் வந்து அந்த 2 months ஆகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து கேஸும் கிடைக்கும், அப்புறம் வந்து ஃபர்டிலைசராக வந்து மரத்துக்கு உரமாகவும் கிடைக்கும். அந்த ஃபர்டிலைசர் என்ன பண்ணணும் வந்து நம்ம மரத்துக்கு உரமாக போட்டுக்கலாம். அந்த கேஸை வந்து நம்மளோட டயர் இருக்குல்ல அந்த டயருக்கு வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணலாம், டயர் ஃபில் பண்ணலாம். அப்புறம் வந்து நார்மலாக எலக்ட்ரிசிட்டி இல்லாத டைமில் வந்து இதை வந்து நம்ம அந்த கேஸை வந்து அதை நம்ம வந்து செட் பண்ணி நம்ம வந்து உள்ளே வந்து ஏற்றணும்னா வந்து எலக்ட்ரிசிட்டி டைமில் வந்து அந்த கேஸையும் நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி நம்ம வந்து இந்த இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் இப்போ வந்து இது சென்னையில் வந்து இந்த சிட்டி சைடில் வந்து அந்தளவுலாம் எதுவுமே பண்ணலை. இதுவே நம்ம வில்லியர் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பாதி பேர் இதை தான் நம்ம பண்ணுறாங்க. ஏன்னா வந்து நான் பாதி டைமில் பார்த்துருக்கேன், நீங்களாம் பார்த்துருக்கேன்னு நினைக்கிறேன். இது வந்து பாதி டைமில் பண்ணுறாங்க. பட் வந்து சிட்டி சைடில் இதை எடுத்துகிட்டு வந்து நிறைய பாதி கேஸ் அப்படியே கம்மியாகும். நம்மளுக்கு வந்து பிளான்ட்ஸ்னால இப்படி பண்ணால் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய ஆக்சிஜனும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் வந்து நம்ம இதை நம்ம இன்னும் சிட்டி சைடில் மோஸ்ட்டாக எடுத்துகிட்டு வந்தால் வந்து நம்மளுக்கு நிறையவே நல்லது நினைப்போம்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. தேங்க்யூ. வணக்கம் மேடம். நாங்கள் இல்லம் தேடி கல்வி மூலயமா வந்து இங்கே ஸ்டால் வச்சுருக்கோம். இல்லம் தேடி கல்வி மூலயமா பசங்களுக்கு வந்து கடந்த 2 வருடங்களாக வந்து இல்லம் தேடி கல்விக்கு வந்து பசங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். எந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தா பசங்க சீக்கிரமாக அப்சர்வ் பண்ணிடுவாங்களோ அந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக எல்லா விஷயத்தையும் நாங்கள் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சரிங்களா. இப்போது ஒரு ஒர்க் எடுத்துட்டோம்னா இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் யார், நம்மளுடைய பிஎம் யார், நம்மளுடைய சிஎம் யார், இந்த மாதிரி பசங்களையே கூப்பிட்டு நாங்கள் அது ஒரு வெல்வேர்டு மாதிரி தயார் பண்ணி அவங்கக்கிட்டேயே கொஸ்டினும் அவங்கக்கிட்டே ஆன்சரும் அந்த மாதிரி சொல்கிற மாதிரி வச்சுருக்கேன் மேடம். அடுத்தது வந்து ஹெல்த்தி ஹேபிட். ஹெல்த்தி ஹேபிட் வந்து நம்ம காலையில் எழுந்திருக்கணும், நல்ல பழக்க வழக்கங்கள், காலையில் எழுந்திருக்கணும். எழுந்திரிச்சோட என்ன செய்யணும், பல் விளக்கணும். ஆனால் காலையில் யாரும் எழுந்திருக்கிறதில்ல, ஏன்னா ஸ்கூலுங்களுக்கு லேட்டாக வராங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அவங்க சீக்கிரமாக வருவாங்க அப்படின்றதுக்காக இது வச்சுருக்கோம் மேடம். அடுத்தது வந்து லீஃப் கிராஃப்ட் ஒர்க்கு.
பசங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு அட்டை பேப்பரில் படங்கள்லாம் காமிச்சோம்னா சீக்கிரம் தெரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி விளையாட்டுத்தனமாக இலையிலையோ இல்லை ஏதாவது ஒரு பூ அந்த மாதிரி வச்சு கிராஃப்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துனோம்னா அவங்க வந்து ஈஸியாக சொல்லுவாங்க. அது எப்படின்னா இந்த மாதிரி ஒட்டி வச்சுட்டு ஒரு சீட்டில் எழுத்துங்களை எழுதிடுவோம், எழுதிட்டு அதை குலுக்கி போடுவோம். அவங்களுக்கு ஒரு 2 மினிட்ஸ் டைம் கொடுப்போம், குலுக்கி போட்டுட்டு அவங்க எடுத்த உடனே வந்து என்னென்ன இன்செக்ட்ஸ் இருக்குது பேர்ட்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ அவங்க அரேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து பேலன்ஸ் டயட். பேலன்ஸ் டயட் வந்து ஃபுட் பிரமைட் கண்டனாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எது எப்படின்னாக்கா இது ஹெல்த்தி ஃபுட்டு. நம்ம ஹெல்த்தி ஃபுட்டு ஆரோக்கியமான உணவுகளை நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிட்டோம்னா ஹெல்த்தியாகவும் அந்த ஃபிட்னஸாகவும் இருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து யாருமே அதிகமாக வந்து கொடுக்குறதில்ல. ஏன்னா நிறைய பேரண்ட்ஸுங்க வந்து அவசர அவசரமாக வேலைங்களுக்கு கிளம்புனால கடையிலேருந்து வாங்கி தராங்க, ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டமும் வாங்கி தராங்க, இந்த பிரிஞ்சி இந்த மாதிரியெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க. அதில் வந்து அதிகமாக வந்து அஜினமோட்டோ இதெல்லாம் கலக்குறாங்க, அது வந்து தெரிய மாட்டேங்குது. அது வந்து நம்ம குழந்தைங்களுக்கே நம்ம கையிலேயே விஷத்தை வாங்கி கொடுக்கறதுக்கு சமம். என்றைக்கோ ஒரு நாள் அவசரம் செய்ய தவிர்க்க முடியல அப்படின்னா ஓகே. ஸோ நிறைய பேரண்ட்ஸுங்க அந்த மாதிரி செய்ய முடியல. அதனால நாங்கள் இந்த மாதிரி இல்லம் தேடி கல்வி மூலமாக நாங்கள் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். அவங்களுக்கு இந்த மாதிரி உணவுங்க சாப்பிடுங்க, அது கூட அளவாக சாப்பிடணும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால வந்து அளவாக சாப்பிடணும் இதையும் அப்படின்னு சொல்கிறாங்க மேடம். அதிகமாக வந்து பேரண்ட்ஸுங்க என்ன செய்கிறாங்கன்னா ஸ்கூலுக்கு போகணுன்றதுனால பிள்ளைங்க அதிகமாக அடம் பிடிக்கிறாங்கன்ட்டு இந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஜங்க் ஃபுட்டுங்களாம் வாங்கி கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து டேஸ்டி பட் அன்ஹெல்த்தி. ஸோ அதனால இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க, யாரும் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி வாங்கி தராதிங்க அப்படின்னு நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்குறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸுங்களும் மீட்டிங் வச்சு அந்த மாதிரி பேரண்ட்ஸுங்கிட்டையும் எடுத்து சொல்கிறோம். ஆனால் பசங்க வந்து இப்போ வந்து நிறைய சாப்பிட்றது கூட இல்லை அதிகமாக. ஏன்னா அதிகமாக எதுக்காக வந்து அடிக்ட் ஆகுறாங்கன்னா ஃபோனுக்காக அதிகமாக அடிக்ட் ஆகுறாங்க. எந்த வேலை சொன்னாலும் நீ ஃபோனு தெரியா நான் செய்கிறேன், நீ ஃபோனு தெரியா நான் சாப்பிட்றேன், நீ ஃபோனு தெரியா நான் ஸ்கூலுக்கு போகிறேன். இதை தான் பசங்கக்கிட்டேருந்து வர்றதே அதிகமாக. ஸோ இதை வந்து முதல்ல பேரண்ட்ஸுங்கிட்ட சொல்கிறோம். நம்ம செய்கிறனால தானே பிள்ளைங்களும் அந்த மாதிரி வராங்க. நம்ம கொடுக்கலான்னா பிள்ளைங்க நம்ம வழிக்கு தானே வரணும். ஸோ அவங்க கேட்குறாங்கன்னு நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்க வழிக்கு தான் நம்ம போகிறோன்ற அர்த்தம். ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது, இதுக்கெல்லாம் அடிக்ட் ஆகக்கூடாதுன்னு இளம் தேடி கல்வி மூலமாக நடத்தும் போது நாங்கள் எல்லாருக்கும் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோங்க மேடம். பேரண்ட்ஸுங்களுக்கும் சொல்லி கொடுத்துருக்கோம். நான் வந்து இளநீர் கல்வி ஐடிக்கியோட பிளாக் கோஆர்டினேட்டர். நாங்கள் வந்து டீச்சர்ஸு, எங்களை வந்து உங்களுடைய டீமுக்கு ஹெட்டாக போட்டு இதை கண்டக்ட் பண்ண சொன்னாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஐடிக்கே வாலண்டியர்ஸ் எல்லாருமே அவங்க வாலண்டியராக வந்து பிள்ளைகளுக்கு சர்வீஸ் பண்ணுற ஓரியண்டோடு வந்தவங்க. இந்த இளந்தேரி கல்வி அப்படின்னா என்ன அப்படின்னா முதலமைச்சர் வந்து கொண்டு வந்த, அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுல தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் ஃபஸ்ட் கொண்டு வந்த ஒரு திட்டம் இளந்தேரி கல்வி திட்டம். 2 ஆண்டுகள் கொரோனாவில் வந்து பிள்ளைங்க எல்லாம் வீட்டிலே இருந்தாங்க. அப்போ வீட்லேயே இருக்கும்பொழுது அவங்க பசங்களோட பசங்களாக ஃப்ரெண்ட்ஸாக பழகிறத மிஸ் பண்ணாங்க, இல்லை ஜாலியாக விளையாடுறத மிஸ் பண்ணாங்க. அவங்க வீட்லேயே இருக்கிறதுனால இந்த ஸ்கூல் லைஃப்பு மற்ற எல்லா ஜாலியாக மிஸ் பண்ண எல்லா காரியங்களையும் திரும்ப பிள்ளைங்களை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டதான் அந்த இளந்தேரி கல்வி திட்டம். இது என்ன பண்ணுவாங்கன்னா ஈவினிங் டைமில் அது ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை வீட்லேயோ இல்லை பக்கத்தில் சமுதாய நலக்கூடம் தெரு கார்னர் இந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் வச்சு நடத்துவாங்க. இந்த பிள்ளைங்க எதெல்லாம் இழந்தாங்களோ அந்த இழந்ததை எல்லாத்தையுமே இந்த பிள்ளைங்களுக்கு கொடுக்கறத இவங்க வந்து அந்த கல்வியை வச்சுருந்தாங்க. அதாவது எஜுகேஷனுங்கிறத விளையாட்டு மூலமாக பாட்டு மூலமாக கதை மூலமாக அழகாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுத்தனால இவங்களெல்லாம் பிள்ளைங்க வந்து செல்லமாக ஸ்கூலில் டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, இவங்களெல்லாம் அக்கான்னு சொல்லுவாங்க. அதனால் எப்படி ஸ்கூலுக்கு ஆர்வம் போகிறாங்களோ அதை விட ஆர்வமாக இளநிலை கல்வி வகுப்பு வர ஆரம்பித்தாங்க. அதனால தான் இது பெரிய சக்ஸஸாக தமிழ்நாடு ஃபுல்லாக 2 லட்சம் வாலண்டியர்ஸ் இருக்கிறாங்க. 2 லட்சம் வாலண்டியர்ஸால் ஒவ்வொரு ஆண்டுகளும் இந்த பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா எழுத்து மூலமாக அப்புறமா இந்த கல்வி கற்கிறதெல்லாம் இந்த விளையாட்டு மூலமாக கற்கிறதுனால அந்த பிள்ளையோட எஜுகேஷனுடைய லெவலும் அதிகமாக இருக்குது. அந்த கேப்பும் ஃபுல்லாக இருக்குது. அந்த 2 ஆண்டு அந்த பிள்ளைகள் கொரோனா காலத்தில் இருந்த எல்லா கேப்பும் ஃபுல்லாக இருக்குது. இப்படிலாம் இருந்ததுனால இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டை கொண்டு வந்திருக்கு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா யாருமே சாதாரண குவாலிஃபைடு உள்ள வாலண்டியர்ஸ் இல்லை. எல்லாருமே பார்த்திங்கன்னா பிஎட் முடித்தவங்க இருக்காங்க, செகண்ட் கிரேட் முடித்தவங்க இருக்காங்க, எம்ஃபில் முடித்தவங்க இருக்காங்க, ஏன் பிஇ முடித்தவங்க கூட இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வாலண்டியராக வந்து இந்த பிள்ளைகளுக்கு எதாவது கற்றுக் கொடுக்கணும், அந்த பிள்ளைங்களுக்கு இந்த கல்வி லைஃப்பில் ஏதோ நம்மளால் செஞ்சு முடிஞ்ச உதவி செய்யணும் அப்படின்னு செய்கிறாங்க. அதனால் இது வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய அந்த பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டாக அமைஞ்சிருக்கு. இவங்களும் அதை பெரிய மனநிறைவோடு பண்ணுறாங்க. ஆனால் இவங்களுக்கு அதுக்காக கொடுக்கப்பட்ட ஊதியம் ரொம்ப குறைவாக இருந்தாலும் ஆனால் மனநிறைவாக பண்ணுறதுனால மிகுந்த சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எஸ்ஐடி காலேஜ் ஃபார் விமன் கேள்விப்பட்டிருக்கீங்க. இது தேனாம்பேட்டில் இருக்கிறது. ஓகே, ஓல்ட் நேம் இஸ் எஸ்ஐடி காலேஜ், நியூ நேம் வந்து ஜஸ்டிஸ் பஷீர் அகமத் சயீத் காலேஜ் ஃபார் விமன், ஜேபாஸ்னு கூட சொல்லுவாங்க. தேனாம்பேட்டில் இருக்கிறது. இட்ஸ் அ வெரி ஃபேமஸ் காலேஜ் ஃபார் கேர்ள்ஸ்.
வெரி சேஃப் காலேஜ் அண்ட் வி ஹாவ் மெனி மெனி கோர்சஸ் காலேஜில். வி ஹாவ் எம்எஸ்சி டெக்ஸ்டைல் டிசைனிங் இருக்குது, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது. கம்ப்யூட்டர் சயின்ஸ் இட் செல்ஃப் இஸ் லைக் அ மினி காலேஜ். பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது, பிசிஏ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்ளிகேஷன்ஸ், பிஸ்னஸ் பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ், எம்எஸ்சி எம்சிஏ எல்லாமே இருக்குது. சைக்காலஜி தட் இஸ் ஆல்சோ அ வெரி யூனோ ட்ரெண்டிங் கோர்ஸ் எங்கள் காலேஜில். வி ஹாவ் வெரி குட் டீச்சர்ஸ் அண்ட் எம்எஸ்சி சைக்காலஜி கூட இருக்குது. எல்லாமே அட்வான்ஸ் நியூ கோர்சஸ் எல்லாமே இருக்குது. ஐடிடி இஸ் தேர், இன்டீரியர் டிசைன் அண்ட் டெக்கார். அதில் வந்து எங்கள் பசங்களுக்கு எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி எல்லாம் சொல்லி கொடுப்போம். ஓகே, இதெல்லாம் எப்படி பண்ணுறது, தென் வி ஹாவ் ஸ்டிச்சிங், ஹவு டு ஸ்டிச் இந்த மேனிக்வின்ல இருக்கு பாருங்க, ஸ்டிச்சிங் எல்லாம் சொல்லி கொடுப்போம். வி ஹாவ் வெரி குட் பிளேஸ்மெண்ட்ஸ் ஆல்சோ இன் ஆர் காலேஜ். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் ஆல்சோ இஸ் வெரி குட் இன் ஆர் காலேஜ். வெரி பாப்புலர் கம்பெனிஸ், குட் கம்பெனிஸ் லைக் யூனோ விப்ரோ, டிசிஎஸ், சிடிஎஸ் எல்லாமே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருவாங்க. எம்எஸ்சி டெக்ஸ்டைல் பாருங்க, எம்எஸ்சி டெக்ஸ்டைல் சயின்ஸ் அண்ட் ஃபேஷன் டிசைன். இது ஒரு போஸ்ட் கிராஜுவேஷன் கோர்ஸ். ஓகே, இது வந்து ஆஃப்டர் ஐடிடி ஹோம் சயின்ஸ் ஆஸ் யூஜி படிச்சுட்டு யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் திஸ் கோர்ஸ். யூ கேன் ஜாயின். கேர்ள்ஸ் ஹூ ஆர் எல்லாருக்குமே வந்து சயின்ஸ் மேத்ஸ் அது எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் ஃபேஷன் டிசைனிங் டெக்ஸ்டைல்ஸில் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்கிற நிறைய பசங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இந்த கோர்ஸ், திஸ் இஸ் வெரி யூனோ குட் ஃபார் தெம். அண்ட் வி ஹாவ் வெரி குட் டீச்சர்ஸ் ஆல்சோ. இது எல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு வி ஹாவ் வெரி குட் செட் ஆஃப் டீச்சர்ஸ் ஹூ வில் டேக் கேர் ஆஃப் தி சில்ட்ரன் நைஸ்லி. பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் ரெக்கார்ட்ஸ் எப்படி கொடுத்தீங்க? எங்கள் காலேஜ்லேயே நல்ல பிளேஸ்மெண்ட் செல் கூட இருக்குது. வி ஹாவ் அ பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸர். ஓகே, அண்ட் நல்ல பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. வெரி யூனோ குட் கம்பெனிஸ் லைக் டிசிஎஸ், சிடிஎஸ், விப்ரோ, கேப்ஜெமினாய், வெரைசான், டெலாய்ட் எல்லாமே வந்து அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு வருவாங்க. அண்ட் தே யூனோ பிஃபோர் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் குட் ஃபினிஷ் அவர் யூனோ கிராஜுவேஷன், அவங்களுக்கு வந்து தே கீப் அண்ட் இன்டர்வியூ, அசஸ்மெண்ட் டெஸ்ட் எல்லாமே இருக்கும். அதில் வந்து பசங்க வந்து பாஸ் ஆகிட்டா பிஃபோர் தே குட் ஃபினிஷ் த டிகிரி இட் செல்ஃப் தே கெட் அண்ட் அப்பாயின்மெண்ட் லெட்டர். ஸோ தட் இஸ் யூனோ தட் இஸ் வெரி பெனிஃபிஷியல் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ். ராதர் தென் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் டோர் டு டோர் போயிட்டு ஜாப் கேட்குறத விட, தோஸ் பிக் கம்பெனிஸ் வில் கம் டு அவர் டோர் ஸ்டெப். காலேஜ் மேக்ஸ் இட் அ பாயிண்ட். அவங்க வந்து அவங்க வி ஹாவ் யூனோ டை அப் வித் தெம். ஸோ எவ்ரி இயர் அந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்துட்டு எங்கள் காலேஜ்லேயே வந்து அசஸ்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுட்டு பசங்களுக்கு தி டைரக்ட்லி எம்ப்ளாய் கேர்ள்ஸ். ஸோ எவ்ரி இயர் வி ஹாவ் யூனோ வெரி குட் பிளேஸ்மெண்ட் ரெக்கார்ட் ஃப்ரம் அவர் காலேஜ். மை நேம் இஸ் எஸ் வர்ஷன், ஐ ஸ்டடி இன் 7th ஸ்டாண்டர்ட் ஏ செக்ஷன். மை ஸ்கூல் நேம் இஸ் சென்னை ஹை செகண்டரி ஸ்கூல், கிங் சிஐடி நகர், 5th மெயின் ரோட். நான் வந்து பித்தோகிராஸ் தேரத்தை நான் பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து செல்ஃபோன் டவர். இது வந்து நம்ம ஒரு ஃபோனின் இருக்கும் ஃபோனில் இருந்தும் ஒரு சிக்னல் தொலைவாக இருக்கும் வீட்டிற்கு குறைவாகவும் கிட்டே இருக்கும் வீட்டிற்கு அதிகமாகவும் செலுத்தும். இது வந்து நம்ம கர்ணம் அதிகரிக்க நம்மளுக்கு செல்ஃபோன் டவரோட நெட் வந்து குறைவாகவும் இருக்கும். நம்மளுக்கு கிட்டாவ செல்ஃபோன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதிலே இது வந்து பித்தோகிராஸ் தேரம். இது வந்து ஹைபோடனன்ஸ். இது வந்து நாங்கள் 5 பாதியாக பிரிச்சிருக்கோம். 5 5 ஜா 25. இது வந்து அது எதிர்பக்கம் ஆப்போசிட். இது வந்து நாங்கள் 4 பிரிச்சிருக்கோம். 4 4 ஜா 16. இது வந்து அஜசன்ட். இது வந்து நாங்கள் 3 பிரிச்சிருக்கோம். 3 3 ஜா 9. இது வந்து ஆப்போசிட் வந்து அஜசன்ட் மேலே வச்சுட்டு இது வந்து அஜசன்ட். இது வந்து நம்ம தனித்தனியாக பிரித்து வைக்கிறோம், ஒரே இது மேலே வைக்க முடியாது. நாங்கள் தனித்தனியாக இது வெட்டி வச்சுருக்கோம், அது அது மேலே வச்சா கரெக்டாக இருக்கும். இது வந்து நம்ம அஜசண்ட்டை வந்து இது மேலே இப்படி வைக்க முடியாது, இது வைக்க முடியாது. அதனால் நாங்கள் தனித்தனியாக வெட்டி வச்சுருக்கோம். இது வந்து வச்சா அது மாதிரி கரெக்டாக இருக்கும். ஆப்போசிட்டும் அஜசண்ட்டு சேர்ந்தா ஹைபோடனன்ஸ். இது வந்து அதிலே நாங்கள் லிஃப்ட்டு செஞ்சுருக்கோம். பித்தோகிராஃப் தேரத்திலே லிஃப்ட்டு செஞ்சுருக்கோம். ஒரு பக்கத்தை சமமாக வைத்து மற்றொரு பக்கத்தை அதிகரிக்க கர்ணத்தின் அளவு அதிகரிக்கும். நம்ம வந்து வீட்டிற்கு படி அமைக்க பித்தோகிராஃப் தேரம் பயன்படும். ஒரு உடந்து கந்த மரத்தின் அளவை கண்டறிய பித்தோகிராஃப் தேரம் பயன்படும். அடுத்தது வந்து நம்ம கராஜில் வெயிட்டு தூக்கிறதுக்கெலாம் நம்மளுக்கு லிஃப்ட் ரொம்ப பயன்படும். அடுத்தது ஷாப்பிங் மால்லாம் லிஃப்ட் நம்ம பார்க்கும் போதெல்லாம் இருக்கும். நிறைய ஷாப்பிங் மால் செவராஸ் அது மாதிரி இடத்துலாம் லிஃப்ட்லாம் இருக்கும். தேங்க்யூ. பேர் வந்து மேஜிக் ஃப்ளோட்டிங் ஃபவுண்டன். இது வந்து நாங்கள் எந்த கனெக்ஷனும் பின்னாடி தரல, ஆனாலும் எப்படி தண்ணி வருதுன்னா நாங்கள் வந்து கீழே வந்து ஒரு பவுல் வச்சுருப்போம். பவுலில் வாட்டர் ஃபில் பண்ணி அங்கே வந்து ஒரு மோட்டர் வச்சுருப்போம்.
கீழே இருக்க மோட்டர் வந்து மேலே பம்ப் பண்ணி வாட்டர் அனுப்பும். மேலே வரும்போது இங்கே ஒரு டியூப் இருக்கும், இது பேர் அக்ரலிக் டியூப். இந்த டியூப் பேர் வந்து அக்ரலிக் டியூப். இது வந்து நம்மளுக்கு வந்து இல்யூஷன் மாதிரி தெரியும். மேலே பொறுத்து திருப்பி வெளிப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து இதுவாகும். இது வந்து நம்மளுக்கு ஒரு இல்யூஷன் மாதிரி தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இதில் என்ன சயின்ஸ் இருக்குன்னா, ரீஃப்ராக்ஷன் இண்டக்ஷன் ஒரு இது இருக்குது. அது வந்து என்னென்னா, லைட்டு எந்த இடத்துல எந்த ஸ்பீடில் போகுதுன்றது அந்த மாதிரி வந்து வாட்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.33 km/h போகும். அக்ரலிக் டியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 1.47 போகும். அதனால தான் நம்மளுக்கு வந்து ரெண்டுமே சேம்னா மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து இந்த இது இல்யூஷன் மாதிரி தெரியுது. அதே மாதிரி தான் இந்த ஆயில் அந்த எல்லாமே. இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம் போகும்போது நம்மளுக்கு வந்து வியூ பெண்ட் ஆகும். அதனால நம்மளுக்கு இந்த மாதிரி தெரியுது. இது வந்து ஒரு கேம். நாங்கள் வந்து இதில் என்ன பண்ணுவோன்னா, நீங்கள் ஏதோ ஒரு கலர் சூஸ் பண்ணுவோம். அந்த கலர் சூஸ் பண்ணோடனே உங்ககிட்ட இந்த மாதிரியான ஒரு கிளாஸை உங்ககிட்ட கொடுத்துருவோம். நீங்கள் இதை பார்த்துன்னே நீங்கள் சொன்ன இது கலரை நாங்கள் இது ஏற்கனவே சஃபுல் பண்ணி வச்சுருவோம். நீங்கள் சொன்னதை எடுக்கும் போது வேறு மாதிரி இது வேறு எதாவது கலர் தொட்டிங்கன்னா அவுட்டு. அப்புறம் இது வந்து ஏசி ஜென்ரேட்டர். இது வந்து நம்ம மேக்னெட்டு பவர் சுத்தம் இது. உங்களுக்கு வந்து இந்த அலாரமும் இந்த லைட்டும் எரியும். அது வந்து ஏன்னா மேக்னெட்டிக் பவர் கட்டாகி இந்த காப்பரில் இருக்க பவரும் சேர்ந்து இஎம்எஃப்ன்ற ஒரு பவர் வந்து வெளியிடும். அந்த பவர் வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாகவும் இதுவாகவும் ஆகுது. இது வந்து டனலில் வேலை செய்கிறவங்க வந்து ஒர்க் பண்ணுற யூஸ் பண்ணுறது வந்து டனலில் வந்து எங்கேயாவது மணல் சரிவு யூஸ் பண்ணி எங்கேயாவது மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க ஜிபிஎஸ் எங்கே ஜிபிஎஸ் யூஸ் பண்ணி அவங்க எங்கே இருக்காங்கன்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி டாக்ஸிக் கேஸ் எதாவது அஃபெக்ட் ஆனால் இங்கே இருக்க டாக்ஸிக் கேஸ் டிடெக்டிங் சென்சார் மூலயமா டிடெக்ட் பண்ணி மேலே இருக்கிறவங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணும். ஜிஎஸ்எம் யூஸ் பண்ணியிருக்க இந்த இடத்துல இந்த ப்ராசஸர் மூலயமா சரௌண்டிங்கில் எந்தெந்த டாக்ஸிக் கேஸ் இருக்கோ அதை டிடெக்ட் பண்ணி கேஸ் லெவல் எவ்வளோ இருக்குன்னு காட்டும். இது வந்து டனலில் மாட்டிக்கிறவங்களுக்கு அவங்க எந்த லொக்கேஷனில் இருக்காங்கன்னு கரெக்டாக தெரியாது. இப்போ ஒரு சில வாட்டி நிறைய விபத்து ஆக வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் சரௌண்டிங்கில் எவ்வளோ இருக்குது அதுக்கெலாம் இது யூஸ் ஆகும் இந்த டெக்னாலஜி. அதே மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள்லாம் யூஸ் பண்ணுற மிஷின். இப்போது நம்ம பெரிய பெரிய லேண்ட்லாம் யூஸ் பண்ணும்போது டிராக்டர் யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த இது வந்து சின்ன சின்ன லேண்டுக்கு வந்து யூஸ் பண்ணலாம். இதில் மொத்த வர ப்ரைஸே 3000 தான் வரும். இதில் பார்த்திங்கன்னா இதில் வந்து சீடு இது மூலயமா சீடே இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி தூர் வாரத்துக்கு இது யூஸ் பண்ணிப்போம். இந்த மிஷின் பெரிய பெரிய இதுக்கு மாதிரி டிராக்டர் யூஸ் பண்ணணும். சின்ன லேண்டுக்கெலாம் வந்து நம்ம சிம்பிளாக யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பேட்டரி கெப்பாசிட்டி வந்து 60 minutes இருக்கும். ஐ எம் அபினேஷ் கம்மிங் ஃப்ரம் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் ஆர்கே நகர் மேம். இது இதோட இது பர்பஸ் என்னா, டிரான்ஸ்மிஷன் லைன்லாம் வரதுல அதில் வர ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது தான் மேம். இதோட பர்பஸ் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து 230 இதில் வந்து நாங்கள் யூஸ் பண்ண டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம், டிசி டு டிசி கன்வெர்ட்டரு, அப்புறம் வந்து வோல்டேஜ் சென்சார், ஃபயர் சென்சார், டிஸ்பிளே, அர்டினோ வித் ஜிஎஸ்எம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் மேம். இதில் 230 voltage சப்ளை தான் மேம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து ஷாக் அடிக்கக்கூடாதுன்றதுனால ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணி 12 volt கன்வெர்ட் பண்ணி சப்ளை கொடுத்துருக்கோம் மேம். இதில் வந்து வோல்டேஜை வேரி பண்ணுறதுக்கு பொட்டன்ஷியல் மீட்டரும் ஒன்று கொடுத்துருக்கோம் மேம். இதில் வந்து 4 fault வரும் மேம். ஒன்று வந்து ஓப்பன் சர்க்யூட், ஒன்று வந்து ஷார்ட் சர்க்யூட், ஒன்று வந்து ஹை வோல்டேஜ், ஒன்று வந்து ஃபயர் ஃபால்ட் மேம். 4 fault வரும். இப்போது இது வந்து line 1, இது line 2, இது line 3. இப்போ line 1 line 2 ஷார்ட் ஆச்சுன்னா நமக்கு டிஸ்பிளேலையும் காட்டிடும், வித் ஜிஎஸ்எம் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும். இப்போ line 1 2 ஷார்ட் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா line 1 and 2 இஸ் ஷார்ட்னு நமக்கு காட்டிடும். தெரியுது மேம், line 1 and 2 இஸ் ஷார்ட்னு நமக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து அப்போ ஹை வோல்டேஜ். இப்போ line 2 பொட்டன்ஷியல் மீட்டர் நான் கிளாக் வைஸில் சுற்றினா வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும், அது ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றினா வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும் மேம். இப்போ நான் இதை கிளாக் வைஸில் சுற்றுறேன், line 2 பொட்டன்ஷியல் மீட்டர் நான் இப்போ கிளாக் வைஸில் சுற்ற போகிறேன் மேம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா line 2 ஹை வோல்டேஜ்னு இருக்கு வந்துடும் மேம். டிஸ்பிளேல ஹை வோல்டேஜ்னு வந்துடும், நமக்கு மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் மேம். ரிலே மூலயமா சப்ளையும் கட் ஆயிடும் மேம். ஸோ ஃபால்ட்டை நம்ம ரெடி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் சப்ளை கொடுத்துக்கலாம் மேம். இது நான் நார்மலுக்கு கொண்டு வந்ததேன், நார்மல் கொண்டு வந்துட்டேன் மேம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபயர் எதனா டிடெக்ட் ஆச்சுன்னா நமக்கு சப்ளை கட் ஆகணும் மேம். இப்போ வந்து நார்மல் லைட்டே வந்து நமக்கு வந்து ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ணும் மேம். அதனால வந்து ஃபயர் சென்சாரை நான் இப்போ ஹீட்டை ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் மேம். இதை பாருங்கள், டிஸ்பிளேல ஃபயர் டிடெக்டர் நமக்கு காட்டிடும், ரிலே மூலமாக சப்ளையும் கட் ஆயிடும் மேம். அதுக்கப்புறம் ஓப்பன் சர்க்யூட் ஃபால்ட்டு தான் மேம். இந்த லைன் எதனா கட் ஆச்சுனாவே நமக்கு ஓப்பன் சர்க்யூட் ஃபால்ட் ஆயிடும் மேம். பார்த்தீங்கன்னா இது line 1, line 2, line 3. இப்போ line 1 நான் கட் பண்ணி விட்டேன்னா line 1 ஓப்பன் சர்க்யூட் அப்படின்னு காட்டிடும், ரிலே மூலமாக சப்ளையும் கட் ஆயிடும், மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனும் வந்துடும் மேம். அதே மாதிரி எந்த லைன் கட் ஆனாலும்
அந்த லைனோட லைன் 1, 2, 3 அந்த இதுவை காட்டி ஓப்பன் சர்க்கியூட்னு காட்டிடும். ஸோ டிஸ்பிளேலையும் காட்டிடும் மேம் நமக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதோட பர்பஸ் என்ன, எந்த ஃபால்ட்டு எந்த லைனில் வந்திருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டு இப்போ ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி நெக்ஸ்ட்டு சப்ளை கொடுத்துக்கலாம் மேம். தேங்க்யூ மேம். சென்னை போர்ட் அத்தாரிட்டி, வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அடுத்தது வனத்துறை. மீன் வளம் மற்றும் மீனவர் நலத்துறை, வாங்க போய் பார்க்கலாம். இங்கே ஃபிஷ் வச்சுருக்காங்க, அதுக்கு வந்து நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட்டு வளர்ச்சி துறை, வாங்க உள்ளுக்கு போய் பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே பட்டு வளர்ச்சி துறையிலிருந்து வந்திருக்கோம். இப்போ பட்டு வளர்ச்சிக்கு பட்டு புழு வளர்வதற்கு முக்கிய காரணம் இந்த மல்பரி இலை தான். மல்பரி இலை முதல்ல வந்து நம்ம இந்த நாற்றங்கால் அமைத்து மல்பரி விதைக்குச்சிகளை நாற்றங்கால் அமைத்து அதுலேருந்து நம்ம மல்பரி விதை நடவு செய்ய வேண்டும். அப்புறம் இந்த ஷெட்டு வந்து இதுதான் வந்து ஒரு மாதிரி
அதாவது பட்டு புழு வளர்க்கும் மனை. புழு வந்து வளர்க்கக்கூடிய அதுக்குரிய இடம். இதுல இருந்துதான் ஃபர்ஸ்ட் இந்த புழு வளர்ப்புடைய வளர்ச்சி. பட்டுப்புழு வளர்ப்பு மனையில தான் இந்த பட்டுப்புழு வளர்க்கக்கூடிய இடமாக நம்ம வந்து அமைக்கணும். இது ஒரு மாதிரியாக இருக்கு. இப்ப இந்த லைனா அதோடைய வளர்ச்சி நிலையை நாங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து ஃபர்ஸ்ட் முட்டை, பட்டுப்பூச்சி இதுதான். இதுல இருந்துதான் முட்டை கிடைக்கும். முட்டை இந்த முட்டையில இருந்து இதுதான் பொறிச்சு ஒரு குறிப்பிட்ட நாள்ல நம்ம அந்த பொறிச்சு வரும். இந்த பொறிச்சு இதுல வெளியில வந்தது. வந்ததுக்கு அப்புறம் அதோடைய வளர்ச்சி நிலை மொத்தம் 5 பருவம் இருக்கு. அதுல 4 தோல் உரிப்புன்னு 5 பருவத்துல ஃபர்ஸ்ட் முதல் பருவம், ரெண்டாம் பருவம், அது ஒவ்வொரு பருவத்துலயும் தோல் உரிச்சு தோல் உரிச்சு அது வந்து அதுக்குன்னு ஒரு டைமிங் இருக்கு, இத்தனை நாள்ன்னு. இதே 5 பருவமாக மொத்தம் 22 நாள் அது வந்து பருவம் வளர்ச்சி நிலை இருக்கும். இந்த 22 நாள் ஒவ்வொரு பருவத்தையும் பார்த்துக்கோங்க. அந்த 22 நாளுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அது வந்து கூடு கட்டுற ஸ்டேஜ்ல வந்துடும். அப்போ வந்து தழை சாப்பிடாது, இலையை சாப்பிடாம அதோடைய செக்ரேஷன், சில்க் கிளாண்ட் செக்ரேஷன் ஆகும்போது நம்ம இந்த நெட்ரிகான்னு சொல்லுவாங்க, இந்த வலையை வந்து நம்ம வச்சுட்டோம்னா அது மேலே ஏறி அது வந்து கூடு கட்டிடும். அதுக்கு மேலேயே கூடு கட்டிடும். அது அது அதோடைய அதுக்கேற்ற சூட்டபிளான இது பார்த்தீங்கன்னா கூடு கட்டிடும். அந்த கூடு கட்டுறது ஒரு 3 டேஸ்க்கு மேலே கூடு கட்டும். அதுக்கப்புறம் ஃபார்மர் அந்த கூடு தான் இந்த மாதிரி ஒரு இதுக்கு பேர் பட்டு கூடுன்னு சொல்லுவாங்க, அதாவது கக்கூன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஃபார்மர் வந்து கவர்மெண்ட் மார்க்கெட் தர்மபுரி சேலம் கோயம்புத்தூர் அதில் வந்து மார்க்கெட் பண்ணிடுவாங்க. மார்க்கெட் பண்ணதுக்கப்புறம் ரீலிங், இதுக்கப்புறம் வந்து ரீலிங் இது ப்ராசஸ், இதுதான் சந்திரிக்கைன்னு சொல்லுவாங்க, சுழல் சந்திரிக்கை. இதுலேருந்து வரக்கூடிய பட்டுக்கூடு வந்து வெண்பட்டுக்கூடுகள், கலப்பின பட்டுக்கூடுகள், மஞ்சள் ரெண்டு இருக்குது. இது வந்து புழு வளர்ப்பு தாங்கி. இப்போ சொன்னோம்ல அந்த பட்டு புழு எல்லாம் இந்த மாதிரி தாங்கியில் வச்சு தான் வளர்க்குறது, அதுதான் இந்த ஷெட்டுக்குள்ளே இதை வச்சு நம்ம வளர்க்குறது ஒரு ஸ்டேஜ். அதுக்கப்புறம் அந்த கக்கூன் எடுத்துட்டு வந்து இந்த பட்டு நூல் இயந்திரம், இது மாதிரி பட்டு நூல், இதில் தான் அந்த நூல் கக்கூன் வந்து சுடுதண்ணியில் போட்டு அந்த நூல் இதுலேருந்து தான் நூல் எடுக்கிறாங்க. இந்த நூல் தான் இந்த இது இந்த மாதிரி நம்ம பட்டு நூல் பிஸ்டிங் மூலமாக இந்த நூல் பட்டு நூல்லாம் கிடைக்குது. ஓகே, தேங்க்யூ. பட்டு நூல், பட்டு நூல்லேருந்து கிடைக்கக்கூடிய பொருள் பட்டுப்புடவை. இதோட லைஃப் சைக்கிள் இது அப்படியே பாருங்க. மல்பரி, இப்போ வந்து மல்பரி மல்பரி சாப்பிட்றது தான் பட்டுப்புழு பட்டு ஆடை வருது. இதுலேயே நிறைய வகை இருக்கு, டசார், ஈரி, முகான்னு. இப்போ கடையில் கூட டசார்ஸ் இருக்கு, முகாஸ் இருக்கு. ஆமாம், டசார் அது வந்து வெவ்வேறு லீஃப் சாப்பிடும், லீஃப் சாப்பிடும். இது மல்பரி சாப்பிட்றது வந்து இப்போ இது பட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேண்ட் கிராஃப்ட் வந்து கக்கூன்ஸில் செஞ்சது. அந்த பேர்டு வந்து கக்கூன்ஸில் செஞ்சது. அந்த தோரணம் வந்து பியூர் சில்கில் செஞ்சதுங்க. அனைவருக்கும் வணக்கம். பட்டு வளர்ச்சித்துறை அலுவலகம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இருக்குது. உழவன் ஆப், அந்த ஆப்பில் போயிட்டு நீங்கள் பட்டு வளர்ச்சித்துறை செலக்ட் பண்ணி உங்கள் மாவட்டம் உங்களோட ஊர் போட்டிங்கன்னா அந்த ஏரியாவுக்கான ஆஃபீஸர் ஃபோன் நம்பர் வரும். அதே மாதிரி tnsericulture.gov.in அந்த வெப்சைட்டில் போய் விருப்பமுள்ள விவசாயிகள் உங்கள் ஊரை தேர்ந்தெடுத்தீங்கன்னா உங்கள் ஊரில் இருக்க ஆஃபீஸர் நம்பரும் வரும். அதை யூஸ் பண்ணி விவசாயிகள் பயன்பெறும் மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்தது உழவர் நலத்துறை, வாங்க உள்ளுக்க போய் பார்க்கலாம். நெல் ரகங்கள்னு வச்சிருக்காங்க. இது வந்து அரிசி வகைகள். ஃப்ரெண்ட்ஸ், சிறுதானியத்திலே வந்து தேர் செஞ்சிருக்காங்க, ரொம்ப அழகா இருக்கு.
சிறு தானியங்களும் வச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இளநிலே எத்தனை வகையான இளநி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே எண்ணெய் வித்து விதைகள். சர்க்கரையாலே வளாகம் மாதிரி செட்டப் பண்ணியிருக்காங்க. ஃப்ளவர் சந்தைன்னு செட்டப்பில் வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பழங்குடியினர் என்னென்ன யூஸ் பண்ணாங்கங்கிறத வச்சுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க போய் பார்க்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவோட பார்ட் டூ வீடியோவும் நான் போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.